ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம வீட்டிலேயே எடுத்து வச்ச ஆடை, பால் காய்ச்சி எடுத்து வச்ச ஆடையில தயாரிச்ச வெண்ணெயில இந்த நெய் தயாரிச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படின்னத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து டெய்லி பால் காய்ச்சும் போது எடுத்து வச்ச ஆடை. இந்த கிரீம் அப்படியே ஆடை எடுத்து நான் சேவ் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிடுவேன். ஒரு பாக்ஸ்ல வந்து டெய்லி ராத்திரி ஆகும்போது நல்லா திக்கா வந்துடும் ஆடை. அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சிடுவேன். இப்போ வந்து நாலஞ்சு நாள், ஒரு வாரம் கழிச்சு நான் எனக்கு எப்போ கேப் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து இது ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் பால் ஊற்றி தயிர் ஊற்றி துவைய வச்சிடுவேன். துவைய வச்சு துவஞ்ச அப்புறம் இதை வந்து நல்லா செட் ஆன அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுவேன். ஒரு அஞ்சாறு மணி நேரம் காணப்புறம் நல்லா ஜில்லுன்னு ஆனப்புறம் இதை எடுத்து நான் சிலுப்புறதுக்கு ரெடி பண்ணுவேன். இப்போ இது வந்து போன வாரம் நான் சிலுப்பின வெண்ணெய், ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆடையில இது எடுத்த வெண்ணெய். இது வந்து ஒரு 175 கிராம் அளவுக்கு இருக்கு. இப்போ நாம இன்னைக்கு எடுக்கிறது வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி, ரெண்டு நாள் ஜாஸ்தியா சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நாம அதுக்கப்புறம் நாம செஞ்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெண்ணெய் வந்து ஃபாஸ்டாக குவிக்காக வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுவும் இப்போ வந்து இது நம்ம சீசன் பொறுத்தும் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா வெதர் சில்லுன்னு இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெண்ணெய் தரண்டு வரும் உங்களுக்கு, குவிக்காக வந்துடும். இப்போ பாருங்க, இது வந்து நான் மிக்சிக்கு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல அப்படியே நான் இந்த பாத்திரத்துல இருக்கிறது எல்லாம் எடுக்கும்போது வெண்ணெய் எப்படி திரண்டு வருது பாருங்க. இது வந்து எருமப்பால் ஆடைங்க. எருமப்பால் தான் நான் வாங்குறேன் வீட்டுல. இது வந்து அது மாதிரி வாங்கி காய்ச்சும் போது ரொம்ப நல்லா வரும். இப்ப நான் ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன் பாருங்க, அதை நாம ஊத்திக்கலாம். இப்ப நாம இது மூடிட்டு இப்ப இது வந்து விப்பர்ல தான் போடணுங்க. ஃபாஸ்டா வைக்காம லைட்டா விப்பர்ல அடிக்கணும். இது மாதிரி விட்டு விட்டு அடிங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊத்திக்கலாம். இன்னைக்கு ஆடை ஜாஸ்தியா இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நான் ஐஸ் வாட்டர் ஊத்துறேன். ஒரு அஞ்சாறு தரம் செலுப்பினாலே வெண்ணெய் வந்துடும். இப்போ கப்பை எடுத்து கையில ஒரு தரம் நாம ஷேக் பண்ணி விடணும். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம எர்லி மார்னிங்ஸ், அதாவது ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள நாம செஞ்சிடணும். ஈவினிங்ஸ்ல நல்லா குளிர் வர ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா திரண்டு வருங்க. வெயில் நேரத்துல செய்யக்கூடாது. இதுக்கு வந்து நான் பெரிய கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் பாருங்க. வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு மேல வந்துருச்சு. இப்போ நாம இத கீழே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, இது மாதிரி வெண்ணெய் மொத்தம் நம்ம எடுத்து இந்த தண்ணியில போட்டுக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மெனக்கட்டோம் அப்படின்னா போதும். இந்த டெய்லி ஞாபகமாக இந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் மொத்தம் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 7-8 உருண்டை அது மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் 2-3 உருண்டை வரும் இதில். அருமையா இருக்கும். நம்ம வீட்டிலயே நம்ம இந்த மாட்டுப்பால் வாங்கி, அது பசும்பாலா இருந்தாலும் சரி எருமப்பாலா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு நம்ம எது வேணாலும் அது வாங்கிக்கலாம்.
இப்ப பாருங்க, அது மாதிரி நாம டெய்லி இது மாதிரி ஆடை எடுத்து வைக்கும் போது எவ்வளவு வெண்ணெய் வருது பாருங்க. இப்ப பாருங்க லாஸ்ட் பால், இதை எடுத்துட்டு இன்னொரு தரம் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலா காமிக்கும் போது வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்குங்க. நான் இந்த அளவுக்கு ஏன் வீடியோ இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறவங்க, அவங்க வந்து ஆடையை வெண்ணெய் எப்படிங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நான் சொன்னது அவங்களுக்கு புரியாம இல்ல அவங்க புரிஞ்சிக்கலையா என்னன்னு தெரியல, 2 லிட்டர் பாலை காய வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, ஆடையோட சிலிப்பினா வரவே மாட்டேங்குதுமா என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கோசமே நான் வந்து அவங்களுக்கு புரியலையா இல்ல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, அதுக்கோசமே நான் உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயிலா காமிக்கிறேன். உங்களுக்கு இப்ப பாருங்க இதுல ஆடை இது வெண்ணெய் வரல பாருங்க. இப்ப வந்து இதை இந்த மோர் வந்து நாம தாளிச்சு குடிக்கலாம். அப்புறம் இந்த ரவை தோசை, கோதுமை மாவு தோசைக்கு ஊத்தலாம். இதுல வந்து அவல் நனைய வச்சு அவல் தோசை ஊத்தலாம். அப்புறம் வந்து மோர் குழம்பு செய்யலாம். இந்த மோர் வேஸ்ட் பண்ணாம நம்ம செலவு பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இருக்கும், இந்த டேஸ்ட் வந்து அந்த கொழுப்பெல்லாம் ஒண்ணு இல்லாம நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப நம்ம இந்த வெண்ணெய வந்து இன்னொரு தரம் தண்ணி ஊத்தி, அதாவது பாருங்க இப்படி சேர்த்து இந்த தண்ணியை ஒரு தரம் மாத்திட்டு இதை அடுப்புல போடலாம். நாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப வந்து வெண்ணெய் அலசிட்டு எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி அந்த தூள் தூளா ஆடை இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த பசத்தன்மை போன அப்புறம் இருக்கும். இது வந்து நம்ம இப்படியே காய்ச்சினோம் அப்படின்னா பொங்கி மேல வரும், நிறைய கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இது மாதிரி அலசி, அதாவது வெண்ணெய வந்து 2 தரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நாம இன்னைக்கு சிலிப்பின வெண்ணையோட 1 வாரத்துக்கு முன்னாடி சிலிப்பின வெண்ணையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்ப இந்த தண்ணியை வந்து நம்ம அலசி கீழே ஊத்திடணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம அலசும் போது அது மாதிரி ஆடை இருந்தது அப்படின்னா எல்லாமே கிளீனா வந்துடும். இப்ப பாருங்க அடுப்பை ஆன் பண்ணிருக்கேன். இப்ப இதுல வந்து டேஸ்டுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு, 4 கல் எடுத்து போட்டுக்கிட்டா போதும். இப்ப கரண்டி வந்து உங்களுக்கு லாங்கா இருக்கிறத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் உருக்கி இறக்கும் போது முருங்கை இலை, வெத்தலை, அப்புறம் வந்து இது காய ஆரம்பிச்சதுமே கொஞ்சம் வெந்தியம், இதுல ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இப்ப இன்னைக்கு நான் வந்து கருப்பு வெத்தலை தாங்க ஜாஸ்தி யூஸ் பண்றேன். அது உடம்புக்கும் ஆரோக்கியம், நல்ல மணமா இருக்கும் வெண்ணெய் நெய், நல்லா சூப்பரா இருக்கும், வாசமா நல்லா இருக்கும். இப்ப கருப்பு வெத்தலைய வந்து நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அனல் வந்து மீடியமா, அதாவது ரொம்ப ஹைல வைக்காம மீடியமா கரையறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாது, ரொம்ப ஹைல வைக்க கூடாது. ஹைல வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு ஒரு அவசரத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்தாலும் பிரச்சனையாயிடும். அதனால நம்ம மீடியமா அனல் வச்சு, இப்ப பாருங்க அடுப்பு காமிக்கிறேன் பாருங்க, இந்த அளவுக்கு அனல் இருந்தா போதும். ஹைனா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது வந்து வெண்ணெய் கொதிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், கரைஞ்சி கொதிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க இந்த பால் வந்து நேத்தி சாயங்காலம் காய்ச்சினது, இப்ப ஆடை பாத்தீங்களா எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த கரண்டி அளவுக்கு ஆடை வரும். இது 1 லிட்டர் பால், 1 லிட்டர் பால்ல வந்து இந்த அளவுக்கு ஆடை சேர்ந்துருக்கு. இப்ப இந்த ஆடையை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு நான் ஃப்ரீசர்ல வச்சிருவேன். நம்ம கிரேவி செய்யும் போது அதை அடிச்சு கூட நம்ம கிரேவிஸ்ல கிரீமா ஊத்திக்கலாம். கொஞ்சம் பால் ஊத்தி பாருங்க, இப்ப அனல் வந்து கம்மி பண்ணிடணும். இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுமே கம்மி பண்ணிடணும். உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல பெரிய தட்டா, இந்த பாத்திரத்தை விட இந்த அளவு கொஞ்சம் பெருசா தட்டை எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இது மாதிரி பொங்கி வரும்போது உங்களுக்கு பாத்திரம் பத்தல அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா இடுக்கி கறி துணி ரெடியா வச்சுக்கோங்க, டக்குன்னு அதுல எடுத்து அந்த பாத்திரத்தை வச்சிருங்க. இப்ப பாருங்க, இப்ப நாம வந்து ரெடியா இந்த வெத்தலையை வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி உதறிட்டு வைக்கணும். இது கருப்பு வெத்தலை.
எப்பவுமே கொஞ்சம் டார்க் கலராக தான் கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா வாசமா இருக்கும், காட்டா நல்லா வாசமா இருக்கும். ரெண்டு வெத்தலை போட்டாலே போதும். இன்னைக்கு நாம எடுத்த வெண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 400 கிராமுக்கு மேல இருக்கு, அதனால ரெண்டு வெத்தலை போட்டாலே போதும். இது இன்னும் கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்க, இந்த பாத்திரத்தை விட இது மாதிரி நல்லா பெரிய தட்டா எடுத்து வைக்கணும். இந்த பாத்திரத்தை வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சுத்தியும் கேப் இருக்கணும். அப்பதான் இந்த விளிம்புல இருந்து வெண்ணெய் நெய் வெளியில வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நிலத்துல படாமையோ ஸ்டவ் மேல படாமையோ ஈஸியா இருக்கும். எப்பவுமே நம்ம இடிக்கி கருத்துணி எல்லாம் நம்ம கைக்கு பக்கத்துல ரெடியா வச்சுக்கணும். ரொம்ப கலந்து விட வேண்டியதில்லை. படப்படப்படான்னு சத்தம் கேட்கும், அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கலந்து விட்டா போதும். பக்கத்துல நம்ம ஏதாவது வேலைகள் இருந்தா நம்ம செய்யலாம். இப்போ பாருங்க, தண்ணி வந்து இதுல முக்காவாசி எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அடியில இருக்கிற அந்த மண்டி வந்து சுருங்கி அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்புல வச்சுக்கணும். இப்போ மொத்தம் இது ஒரு 15 நிமிஷத்துல வெண்ணெய் காய்ச்சிடலாம். நாம இது மாதிரி எடுத்த வெண்ணெய 15 நிமிஷத்துல காய்ச்சிடலாம். இப்போ அனல் வந்து நான் சிம்ல தான் இருக்கு, சிம்மை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சிருக்கேன். இப்போ நாம இது வந்து எதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து ஈரம் போக நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ்ல பாதி பாக்ஸ் அளவுக்கு ஊத்தி எடுத்து வச்சிருவேன். அது வந்து ஒன்னு தீந்ததுமே ஒன்னு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பண்டிகை சமயங்கள்ல நம்ம நெய்வேத்தியத்துக்குத்த எடுக்கும் போது புது நெய்யா எடுத்து நம்ம யூஸ் பண்ணா வாசமும் நல்லா இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு பவித்திரமா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணது எச்சக்கையில தொட்டது அதெல்லாம் வெங்காயம் புழங்கினது அதெல்லாம் இல்லாம சுத்தபத்தமா இருக்கும் நெய்க்கு. இப்ப பாருங்க, இது கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம முன்ன பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க கலரு. இது இன்னும் நல்லா செவக்கணும். இந்த இதில் இருக்கிற அடி மண்டி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா ரெடிஷாக மாறும்போது நம்ம ஆஃப் பண்ணலாம். இந்த நுரம் மொத்தம் அடங்கிடும். இப்போ நம்ம லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனுடைய கலர் என்னன்னு நமக்கு தெரியும். ரொம்ப செவக்க விட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, கருகின வாசம் வரும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த கலர் வந்து அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக இதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த கலர் கரெக்டாக இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலரு இந்த ஒரு மாதிரி ரெடிஷ் ரோஸாக நல்லா வரும் பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த இலையை போட்டு குழந்தைங்கள பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இலை வந்து நல்லா வதங்கி சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு மெல்லமாக திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இலை வந்து மேலே இருந்தது அப்படின்னா உள்ளே அழுத்தி விட்டு நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். அந்த கருப்பு வெத்தலை போடும்போது இது செட் ஆகிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் விடலாம் நாம. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து 3 டப்பாவிலையும் 1/2 டப்பா அளவுக்கு நெய் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்பூன் போடும்போது எடுக்கிறதுக்கு வசதியாக கையில் அப்பாமல் இருக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது. இப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ இதில் இருக்கிற இந்த அடி மண்டி இருக்கு இல்லைங்களா, இதில் சாதம் கிளறலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை இதை வந்து அடி மண்டி அதில் போட்டுட்டு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம், பாதி கூட எடுத்துக்கலாம். சாதம் இது பாத்திரத்தை சுட வச்சுட்டு நல்லா சாதம் அவ்வளோ சாதம் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்து நம்ம போட்டுக்குவோம். அப்புறம் நான் இதை வந்து பொரிமா உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், அதுலேயும் இந்த அடிமண்டியை வச்சு ஒரு டிஷ்ஷை செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த லிங்க் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் வந்து நம்ம இப்போ நான் நைட்டு நான் இதை காய்ச்சிருக்கேன், காலையில் உங்களுக்கு ரவ ரவையாக இருக்கும், பார்க்கலாம் இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நேற்று நைட்டு நம்ம காய்ச்சினது எப்படி பார்த்தீங்களா, நொய் நொய்யாக இருக்குது. உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் செவக்க கூட எடுக்கலாம், தப்பில்லை. இப்போ நான் வந்து இது மாதிரி டப்பாவில் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு இதை வந்து மூடி அதாவது அரையும் குறையுமா மூடிட்டு அந்த குளிர்காற்று வர்ற இடத்துல வைப்பேன் வீட்டில், அதாவது ஜன்னல் கிட்டேயோ இல்லை அந்த எங்கே நமக்கு காற்று சில்லுன்னு உள்ளே வருதோ அந்த இடத்துல வெளிக்காற்று வர்ற இடத்துல வச்சுடுவேன். இது மாதிரி செஞ்சு வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நெய் நிறையா சேர்ந்துடுச்சு, வெண்ணெய் நிறையா சேர்ந்துடுச்சு, பண்டிகை நேரத்தில் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா இந்த நெய் நம்ம ஊற்றி வைக்கிற டப்பாவில் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டி
போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 மாசத்துக்கு கூட நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து வெளிநாட்டுக்கு நம்ம பையனை பார்க்க போறோம், பொண்ணை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கையில கூட எடுத்துட்டு போறதுக்கு அந்த வெள்ளைக்கட்டி போட்டு வைக்கும்போது நல்லா இருக்கும். அதாவது நம்ம ஹோம்மேட் பட்டர்ல இருந்து நெய் தயாரிச்சு எடுத்துட்டு போகும்போது அது ஈஸியா இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நமக்கு அங்க நெய் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதாவது எடுத்துட்டு போற ஐடியா இருந்தாலும் அது மாதிரி வெள்ளைக்கட்டி போட்டு எடுத்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்மேட் பட்டர் அண்ட் கீ நீங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.